வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அடுத்த 7 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழை நீடிக்கும் என்றும், அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை முதல் அதிகனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 36 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் என்றும், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை தியாகராய நகர் துரைசாமி பாலத்தில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் பெய்த சிறிய மழைக்கு தியாகராய நகர் துரைசாமி பாலத்தில் மழைநீர் தேங்கியது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மழைநீர் வடிகால் பணிகளை விடியா திமுக அரசு முறையாக மேற்கொள்ளாததால் மழைநீர் தேங்குவதாகவும், மழைநீரை அகற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே உலக்கை அருவியில் குளிக்கச் சென்று மாயமான முதியவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலக்கை அருவியில் 10க்கும் மேற்பட்டோர் குளித்துக் கொண்டிருந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 3 பேர் அடித்துச் செல்லப்பட்டனர். அதில் 2 பேரை அருகில் இருந்தவர்கள் உயிருடன் மீட்ட நிலையில் மாயமான ரியாஸ்கான் என்ற முதியவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் அருவி மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு குறித்த முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை வழங்காதது ஏன் என விடியா அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோர்த்தானா பகுதியில் கால்நடை மருத்துவமனை அமைத்து தருமாறு விடியா அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள மலைப்பகுதிகளை ஒட்டி அமைந்துள்ள மோர்த்தானா கிராமத்தில் கால்நடை வளர்ப்பு பிரதான தொழிலாக உள்ளது. அப்பகுதியில் கால்நடை மருத்துவமனை இல்லாததால் மருத்துவம் பார்க்க ஆடு மாடுகளை 15 கிலோமீட்டர் தூரம் அழைத்துச் செல்ல வேண்டியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கால்நடைகள் உயிரிழப்பதாகவும் கவலை தெரிவித்த விவசாயிகள் மோர்த்தானா பகுதியில் கால்நடை மருத்துவமனை அமைத்து தருமாறு விடியா அரசை வலியுறுத்தியுள்ளனர். நிறையா வந்து இங்கிருந்து ஓட்டி போக சொல்லோ இல்லை வீட்டாண்டியே திடீர்னு இப்போ நைட்டில் நம்ம வில்லேஜில் இருக்கிறதுனால நம்ம கண்டுக்காமல் இருக்கோம். நம்ம நெல் தாண்டி போகிறோம், விவசாயம் பண்ணிட்டு வரதுக்குள்ளே அதுக்குள்ளே உடம்பு சொல்லாமல் இருக்கோம். நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போ பாதி வழியில் நிறையா போயிருக்கு. அது மாதிரி நிறையாவும் போயிருக்கு. இங்கே அங்கேருந்து டாக்டரும் வர முடியாமல் நிறைய சூழ்நிலை, நிறைய மாடு ஆடெல்லாம் நிறையா இறந்துருக்கு. அதனால் பக்கத்தில் இருந்தால் எங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் கூட்டு வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் பார்க்குறோம். எங்களுக்கு கால்நடை மருத்துவமனை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி சீக்கிரம் கொடுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து முனைய நடைமேடையில் கழிவுநீர் நிரம்பி வழிவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்றும், முறையாக பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்றும் பயணிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் பேருந்து முனையத்தின் 2வது மற்றும் 3வது நடைமேடைகளில் கழிவுநீர் நிரம்பி வழிவதால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவித்த பயணிகள் கழிவுநீரை அகற்ற விடியா திமுக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.